நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நிதி டெக்ஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ஸோ நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. ஏம்மா என்னன்னா, இதுநாள் வரைக்கும் வந்து கண்டினியூஸாக ஏதோ சாட்டு அது இதெல்லாம் கொடுத்தேன். ஆமாம், இன்னைக்கு ட்ரெடிஷ்னலாக உனக்கு மாமி ஆயிட்டீங்க. ஸோ எங்களோட அம்மா பேக் டு ஃபார்ம் வர போகிறீங்க. அதே தான் இன்னைக்கு வந்து என்னென்னா, அவரைக்காய் வச்சு ஒரு பொரிச்ச குழம்பு. வாங்க வாங்க. அண்ட் பூஷ்ணிக்காய் கூட்டு, இது ரெண்டு தான். பொரிச்ச குழம்புக்கு முதல்ல சில சாமான் வறுத்தெடுத்துக்கணும். அது வறுத்தெடுத்துணும்லாப்பா. சொட்டு எண்ணெய் கொடுங்க. பொரிச்ச குழம்பு எப்பவுமே தேங்காய் எண்ணெயில், கூட்டு எல்லாமே தேங்காய் எண்ணெயில் பண்ணினா நல்லாயிருக்கும்ப்பா. ஸோ உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மிளகு, ஒரே மிளகாய், சதனமா பொரிச்ச குழம்பு. இது ஏன்னா வந்து இதில் புளி கிடையாது. ஸோ வெறுமை ஜஸ்ட்டு வெறும் கறிகாயை போட்டு இந்த அரைச்சி விடுறது, பருப்பு போட்டு பண்ணுறதுனால இதுக்கு பொரிச்ச குழம்பு, பொரிச்ச கூட்டு. கூட்டுங்கிறது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், குழம்புங்கிறது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், அவ்வளோதான். இது ஆனால் பொரிச்ச குழம்புக்கும் மிளகூட்டலுக்கும் ஒன்றான்னு கேட்டேன்னா கிடையாது. மிளகூட்டல் அப்படின்னு பேரே வழி, அது வெறும் மிளகாவத்தல் வச்சு தான் அது பண்ணவே பண்ணுவோம். மிளகாவத்தல், தேங்காய், ஜீரகம் அரைச்சி விட்டு பண்ணுறது மிளகூட்டல். மிளகு வச்சு பண்ணுறது வந்து பொரிச்ச குழம்பு. ரெண்டுத்துக்கும் அதுதான் டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு செவக்க வறுத்துட்டோம். இதில் தேங்காய் அடுப்பு அனுப்பிச்சிடுறேன். அதேமாதிரி இந்த கூட்டுக்கு, இந்த குழம்புக்கு நிறைய தேங்காய் வைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2-3 ஸ்பூன் இருந்தால் போதும். இந்த தேங்காய் போதும். இதில் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சிடலாம்ப்பா. தண்ணி விட்டு என்ன மாதிரி அரைச்சிடலாம். தேங்காய் வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை, பச்சையாக அப்படியே இது பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம காயை வேக போடலாம். அவருக்காக கொடுக்கும் காய் அவரைக்காய் தானாமா? பொரிச்ச குழம்புக்கு வந்து அவரைக்காய், புடலங்காய், சௌச்சௌ, முருங்கைக்காய் கேரட் ரெண்டையும் சேர்த்து போட்டு பொரிச்ச குழம்பு பண்ணலாம். ஓகே. புடலங்காய் நிலக்கடலை மட்டும் போட்டு பொரிச்ச குழம்பு பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாமே. ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயம், பெருங்காயம் கட்டி போட்டிருக்கேன், தேவையான உப்புப்பா. இதெல்லாம் சேர்த்து நல்லா வேகட்டும். இதில் நம்ம வெந்த துவரம்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நாங்கள் நான் இன்னும் ஒரு இது என்ன சொல்வேன்னா, இதுக்கு பயத்தம்பருப்பு போட்டு நீங்கள் பொரிச்சு குழம்பு பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து அதான் பயத்தம்பருப்பு இல்லை துவரம்பருப்பே போட்டுக்கிறோம் பண்ணுவா. உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணிக்கலாம். ஆனால் பயத்தம்பருப்பு போட்டு பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரிம்மா. என்னுடைய ஒரு காம்பினேஷன் சொல்கிறேன், பொரிச்ச குழம்பு பண்ணினேன்னா எலுமிச்சம்பழ ரசம், எலுமிச்சம்பழ ரசம் தான் வைப்பேன். ஏன்னா
இதுக்கும் பைத்தம் பருப்பு அதுக்கும் பைத்தம் பருப்பு ரெண்டுத்துக்கும் ஒரே பருப்பில் முடிச்சிடலாம். ரெண்டாவது விஷயம் இன்னொரு இது என்னன்னா எலுமிச்சம்பழ ரசத்தோட வண்டல் இருக்குல்ல அது தால் ராத்திரி ரொட்டி. அதெல்லாம் டூ இன் ஒன் என்னோட வேலை எப்பயுமே. ஸோ இதெல்லாம் நிறைய பொம்நாட்டிகளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ஈஸி தான். நம்மளதுலேயே ரசம் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா போச்சு ரீசெண்டாக. ஆமாம், ரசம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். அது இன்னும் இன்னும் இருக்கு நம்மளதுல முடியல. ஆமா, இருக்கு, வரும், விரைவில் வரும், திருப்பியும். ஸோ திடீர்னு ஏன் நார்த்துக்கெலாம் ட்ராவல் ஆயிட்டீங்க ரீசெண்டாக? இல்லை, நம்ம டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த இடத்துக்குலாம் போயிட்டு நம்ம வர வேண்டியதுதான். ஓகே, ஸோ பொரிச்ச குழம்பு செய்கிறது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா விஷயம்லாம் வெளியே வந்துட்டுருக்கு, என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு. ஸோ அகெயின் வந்து இது பொரிச்ச குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் உளுத்தம் பருப்பு சேர்த்தாங்க, மிளகு சேர்த்தாங்க, காய்ந்த மிளகாய் வத்தல் ஆட் பண்ணாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து தேங்காய் துருவலும் சீரகமும் போட்டு அந்த சூட்டோலே வதக்கி அதை ஆற வச்சுருக்காங்க, அரைக்க போகிறாங்க. இன்னொரு சைடு அவரைக்காய் தண்ணி விட்டு மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சுட்டு இருக்காங்க. பூஷணிக்காயும் வேக போட்டுடலாம். இது ரொம்ப சிம்பிள், அப்படியே தான் பண்ண போகிறது. இது வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், உப்பு, இதுவும் நல்லா வேகட்டுப்போம். இதில் அவரைக்கால நம்ம இருக்கோம், துவரம் பருப்பு ஆட் பண்ணலாம். சரி, அவரைக்காய் ஒரு முக்கால் பாகம் வெந்ததுமே நீங்கள் பருப்பு போட்டுடலாம். சரி, அப்படி கொஞ்சம் திக்காக இருந்ததுதான் தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது நல்ல காய் வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அரைச்சது. நம்ம வறுத்தோம் இல்லையா, இதை அரைச்சிட்டேன், நல்லா தண்ணி விட்டு அரைச்சாச்சு. ஓகே, உளுந்து, மிளகு, வரமிளகாய், தேங்காய் துருவல், சீரகம் இதெல்லாம் வறுத்து ஆற விட்டு அரைச்ச பேஸ்ட்டாக சேர்த்துருக்காங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்கப்பா. கூட்டு அப்படின்னா இந்த லெவலில் இருக்கிறா கெட்டியாக, ஏன்னா ஆறிட்டுனா இன்னும் கெட்டியாகிடும். குழம்பு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக தண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, அவ்வளோதான். பொறிச்ச கூட்டும் பொறிச்ச குழம்புக்கு என்ன வித்தியாசம்னு கேட்பா, இதுதான் வித்தியாசம். ஆனால் ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சுமா? ரொம்ப ஈஸியாகிடும், இது ரொம்ப நன்னாகவும் இருக்கும், வாய்க்கு ரொம்ப மனமாக இருக்கும், வயத்துக்கும் நல்லது, மிளகு இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது ரெடி ஆகிட்டு தாளிச்சு கொட்டணுன்னா பொடிச்ச குழம்பு ரெடி. இந்த கூட்டு பூஷணிக்காய் வேகட்டும். சரி, கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் இந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோ. ரெண்டு கூட்டுக்கும் சேர்த்து ஒன்றா கடைசியாக தாளிச்சு அரைக்கிடலாம். ஸோ இந்த அடுப்பு அணைச்சிடுறேன், இது வெந்துன்னு இருக்கு. ஓகே,
பூசணிக்காய் கூட்டுக்கு பூசணிக்காவை நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்காங்க. அதோட தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்தாங்க. சாம்பார் தூள் ஆட் பண்ணி பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி வேக வச்சுருக்காங்க. இன்னொரு சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா பொரிச்ச குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு அதில் வந்து மிளகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் துருவல், சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து அதை ஆற வச்சு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அகெயின் வந்து அவரைக்காய் பொடியாக கட் பண்ணி வேக வச்சாங்க. அதோடவும் வந்து மஞ்சள் தூள் சேர்த்தாங்க, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணாங்க, அரைச்ச விழுது சேர்த்துருக்காங்க, நல்லா கருவேப்பிலை கிள்ளி போட்டு ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ வேக வச்ச துவரம்பருப்பும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சரிம்மா, இந்த ஸ்டேஜில் இதில் திருகின தேங்காய் இருக்கலாம் அது கொடுத்துருவோம். ரெண்டு கூட்டுமே என்ன ஜோரா ரெடி ஆயிட்டு சரி நம்ம தாளிச்சு எடுத்தோம்னா முடிஞ்சது. பட் இதுக்கு ஃபைனலாக தாளிச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து நான் எலுமிச்சம்பழம் புழிவேன். எப்பயுமே தாளிச்சதுக்கு அப்புறமா புழியும், தாளிக்கிற கசப்பில் இதில் கூட கசந்து போயிடுவோம். ஸோ இதை இறக்கிக்கிறேன். ரெண்டு கூட்டுக்கும் தாளிச்சுடலாம். என்ன கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, ஹைலைட்டே இதுக்கெல்லாம் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு, கடைசியாக தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு கொடுத்தாதான் கூட்டுக்கெல்லாம் அது. அதேமாதிரி இந்த மாதிரி கூட்டு பண்ணுறதுனா தேங்காய் உண்டுன்னு போட்டுருக்கணும். அரை முடி எலுமிச்சம்பழம் இருக்கும் பாருங்க, இந்த புஷ்ணிக்காய் கூட்டில் மட்டும் அரை முடி எலுமிச்சம்பழம் புழியும். சரி, ஜோரா ரெடி ஆயிட்டு இது பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. ரெண்டு கூட்டு சாப்பிட்டு பாருங்கப்பா. தேங்க்யூம்மா. ஸோ பொரிச்ச குழம்பு கூட்டு, குழம்புக்கும் கூட்டுக்கும் என்ன வித்தியாசன்றத அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர்மா, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்குது. ஆமாம், மசாலா கிசாலா அந்த இதுவும் இல்லாமல் பிரமாதமாக மாதிரி இருக்கிறவாளுக்குலாம் நிச்சயமாக பிடிக்கும். நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நெய்யும் மட்டும் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை விட இது இன்னும் அட்டகாசமாக இருக்கு, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குமா. தேங்க்யூம்மா.
ஸோ ஓகே. ஸோ வந்து சவுத் சைடு விஜயம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இங்கே பக்கமும் அடிக்கடி வந்துட்டு போங்க. கண்டிப்பா. தேங்க்யூமா. அவரைக்காய் பொரிச்ச குழம்பு செய்யும் முறை. வாணலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் உளுத்தம் பருப்பு, மிளகு, மிளகாய் வத்தல், தேங்காய் துருவல், சீரகம் சேர்த்து வறுத்து ஆற வைத்து விழுதாக அரைத்தெடுத்து கொள்ளவும். பிறகு வேறொரு வாணலியில் தண்ணீர் ஊற்றி அவரைக்காய், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து வேக வைக்கவும். பிறகு வேக வைத்த துவரம் பருப்பை அதில் சேர்த்து நன்கு கிளறி அரைத்த மசாலா கலவையையும் சேர்த்து அதில் கருவேப்பிலை சேர்த்து கொதிக்க விடவும். பிறகு அதில் தாளித்து இறக்கினால் சுவையான அவரைக்காய் பொரிச்ச குழம்பு தயார். பூசணிக்காய் கூட்டு செய்யும் முறை. வாணலியில் பூசணிக்காய் தேவையான அளவு தண்ணீர், மஞ்சள் தூள், சாம்பார் தூள், பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து நன்கு வேக வைக்கவும். பூசணிக்காய் வெந்ததும் அதில் வேக வைத்த துவரம் பருப்பு, தேங்காய் துருவல், கருவேப்பிலை சேர்த்து நன்கு கிளறி இறக்கிவிடவும். பிறகு வேறொரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகுளுத்த பருப்பு சேர்த்து தாளித்து பூசணிக்காய் கூட்டில் சேர்த்து கிளறவும். இதோடு எலுமிச்சை சாறு சேர்த்து பரிமாறினால் சுவையான பூசணிக்காய் கூட்டு தயார். ஓகே விவர்ஸ், இன்றைக்கு வழக்கமாக மாமிக்கு அவங்களே ஒரே ஒரு ஸ்டைலில் ரெண்டு விதமான கூட்டு சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது நிதி டெக்ஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.